வணக்கம் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த பதிவில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம்னா சமையலை குறித்து பார்க்க போகிறோம். சமையலில் நீங்கள் பலவிதமான சாதங்களை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாம் என்ன சாதத்தை செய்யலான்னு இருக்கோம்னா அவரைக்காய் சாதம் செய்யலான்னு இருக்கோம். ஏன்னா பெரும்பாலான குழந்தைங்க அவரைக்காவை சாப்பிட பிரியப்படவே மாட்டாங்க. அவரைக்காயில் உண்மையிலேயே நிறைய சத்து இருக்குது. அதை பிள்ளைங்களுக்கு பொரியலாவோ இல்லை குழம்புல போட்டாலோ சாப்பிட பிரியப்பட மாட்டாங்க. ஆனால் அதையே ஒரு சாதமாக கிளறி தரும்போது, ஒருவேளை அவங்க அந்த அவரைக்காவை சாப்பிட்லனாலும் முழு சாரும் பார்த்திங்கன்னா சாதத்தில் இறங்கியிருக்கிறதுனால அந்த சத்து ஃபுல்லாக அவங்களுக்கு போய் சேரும். அதுவும் இல்லாமல் இது ஒரு வெரைட்டியாகவும் இருக்கும், உண்மையிலேயே இது நல்லாவும் இருக்கும். வாங்க நம்ம அவரைக்காய் சாதம் செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மூணு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு எலுமிச்சஞ்சாறு அப்படி இல்லைன்னா வினிகர், தேவையான அளவு மஞ்சத்தூள், ஆப்ஷனல் இது வேர்க்கடலை 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம், தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், தக்காளி 3, வெங்காயம் மீடியம் சைஸ் 1, 200 கிராம் நறுக்கிய அவரைக்காய், 400 கிராம் அரிசி, இவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது. எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு பயன்படுத்திடலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க நம்ம சமைக்கலாம். முதல்ல 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிப்போம். முதல்ல நான் அளவு சொல்லும்போது 2 ஸ்பூன்னு சொல்லிட்டேன். 2 குழிக்கரண்டி அளவு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுருவோம். அது நல்லா பொரிஞ்சது பிற்பாடு நாம் சீரகத்தை போடுவோம். சீரகம் நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் கருகாமல் நம்ம எண்ணெயில் வதங்கிட்டோம். வதங்கின உடனே 3 பச்சை மிளகாய் போடுவோம். பச்சை மிளகாய் 3 போட்டுட்டு இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போடுவோம். வெங்காயத்தை வந்து முழுசாக வதக்கிடக்கூடாது, அவரைக்காவோடு சேர்ந்து வதங்கணும். அதனால் ஓரளவுக்கு வதங்கின உடனே அவரைக்காய் போடணும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா வெங்காயம் இது எல்லாமே அடி பிடிச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா வதங்க முடியாது அப்படியே விடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்க விட்டுட்டு பிற்பாடு நாம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை போடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையே போடுவோம். போட்டு அதை ஒரு கிண்டு கிண்டு விடுவோம். அப்புறம் தக்காளியை போடுவோம். நான் நறுக்கி வச்சுருந்த தக்காளியை போடுவோம். இதில் என்னென்னா கை விடாமல் கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ருசி நல்லாயிருக்கும். தக்காளி போட்ட உடனே நம்ம எடுத்து வச்சு தேவையான அளவு உப்பை போடுவோம். இப்போது ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்ட உடனே நம்ம எப்பவுமே உப்பு போட்டுடணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கும். இப்போ அடுத்து மிளகாத்தூளை போடுவோம். மிளகாத்தூளை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுட்டு இருந்தோம்னா
அடிபிடிக்காம நல்லா வரும். நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போ நாம் வச்சுருந்த எலுமிச்சை சாறை ஊற்றுவோம். எலுமிச்சை சாறில் நிறைய சத்தும் இருக்குது, சுவையை கூட்டக்கூடிய அற்புதமான குணமும் இருக்குது. அதுக்கு எலுமிச்சை சாறை போட்டு ஒரு 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 அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் கிண்டுவோம். நல்லா இந்த அவரைக்காய் சாதம் செய்யும்போது நிறைய கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் வதங்காதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த அவரைக்காய் சாதம் நல்லா ருசியாக வரும். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை கழுவி இப்போ அதில் சேர்க்க போகிறோம். சுத்தம் நல்லா அலசினதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். அரிசியை நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் அதிகமாக வேண்டாம், ஒரு நிமிஷம் நல்லா அரிசி வந்து மற்ற மசாலாவோடு நல்ல காயோட நல்லா கலந்தது பிற்பாடு நம்ம தண்ணி சொன்னோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம வச்சுருந்தோம்னா சமைக்கிறத ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பாடு குழையாமல் நல்ல பதத்தில் எடுக்கிறதுக்கு நம்ம அளவு சொன்ன தண்ணியை கொதிக்க வச்சுருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி அதில் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி, அதாவது இப்போது 400 கிராம் அரிசி போட்டிருக்கோம், அதில் 800 ml தண்ணியை நம்ம சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம பொறுப்போம். கொதி வந்ததும் குக்கரை மூடி லிட்ட போட்டுருவோம். பாருங்கள் கொதி வந்துடுச்சு. ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம குக்கரோட மூடி நம்ம இப்போ லிட்டு போட்டுடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்ட உடனே இந்த ப்ரெஷர் இறங்கின உடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நாம் வந்து இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. லிட் எடுத்துட்டு நாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க அற்புதமாக வெந்திருக்கு. கிண்டி கிண்டி அடி கூட பிடிக்கல பார்த்தீங்களா, அடி பிடிக்காமல் நல்லா அருமையாக வெந்திருக்கு. பாருங்க சாப்பாடு இவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்கு. இப்போ நம்ம தட்டில் போட்டு பரிமாறிடலாம். இந்த அவரைக்காய் சாதத்தை செஞ்சதை பார்த்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கண்டிப்பாக மறக்காமல் தட்டிடுங்க. மீண்டும் அடுத்த சமையலில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.